வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமையின்றி அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் புத்தாண்டு என்று பிறந்துள்ளது உலகத்திற்கு உத்தமர்கள் அறிவிற்கு ஒத்தபடி எல்லோரும் சித்தம் மகிழ்வோடு சீர்திருத்தி வாழ்வின் வளம் அத்தனையும் பெற்று அமைதியோடு வாழ்கவே என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க பாடல் வரிகள் ஆயமுனர் அறிவு வளர் ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அருள்துறையில் பொருள்துறையில் உலக மக்கள் எல்லாம் தூயவழி போற்றி துன்பொழித்து உயர்ந்தோங்கி நின்று துயர் துடைத்து நலம் துய்த்து மகிழ்வோடு வாழ மாயமென மறைந்துளாவும் மறைபொருளாம் இறைவன் மனத்தெளிவை உண்டாக்கி மாசுகளை போக்கி கலைகள் அனைத்தினோடும் அமைதி எனும் பயிரை அறிஞரெல்லாம் வளர்க்கும் நல்லாண்டாய் திகழ்க சமிஜி ஜனவரி ஒன்று உலக நல வேள்வி சென்னையில் தலைமையகத்தில் சாமிஜி ஆரம்ப காலகட்டங்களில் ஆளியார் உருவாகிறதுக்கு முன்னாடி காலையில் துவக்குவாங்க மாலை வரையிலும் தொடர்ந்து இந்த உலக நல வேள்வி நடந்து கொண்டே இருக்கும் அன்பர்கள் இடையில் இடையில் அன்பர்கள் மாறி இணைந்து கொள்வாங்க அப்போ மாலை வரையிலும் வாழ்க்கை வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்கை வளமுடன் என்ற அந்த வேள்வியை தொடர்ந்து பன்னிரெண்டு மணி நேரம் நடந்து கொண்டே இருக்கும் நாம் இந்த வான் காந்தம் எப்பவுமே தூய்மையாக இருக்கணும் அப்போ அதற்கு இந்த உலகநல வேள்வி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஜனவரி ஒன்றாந்தேதி காலையில் சாமிஜி நமக்கு துவக்கி கொடுக்குறாங்க அன்றைய தினம் முழுமையாக அந்த மாலை வரையிலும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்து தொடர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் காலையில் எழுந்த உடனே நாம் ஒரு குறைந்தது ஒரு இருபத்தைந்து முறையாவது இந்த வையகத்தை நாம் வாழ்த்திடணும் அப்போ வையகத்தை வாழ்த்தும்போது இந்த வான் காந்தமானது தூய்மை அடைகிறது அப்போ மக்கள் எல்லோருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ண அலைகளையும் பாசிட்டிவான ஒரு நன்மைகளையுமே இந்த வான்காந்தம் முழுமையாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றம் ஏற்படும் இதை சாமிஜி அகக்காட்சியாக பார்த்துருக்காங்க உணர்ந்துருக்கிறாங்க அதனால தான் நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த இதோடு அல்லாமல் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேதாத்திரிய அன்பர்கள் ஒவ்வொருவரும் பெருமுயற்சி எடுத்து சாமிஜி ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த வேதாத்திரியத்தில் முழுமை பெற்றுவிட்டால் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற அந்த அமைதி தானாக வந்துடும் அப்போ ஒவ்வொரு அன்பர்களும் வேதாத்ரிய அன்பர்களோ நம்முடைய தொண்டை அவ்வப்போது எப்போதெல்லாம் நம்மளால் தொண்டு செய்ய முடியுமோ ஒரு ஒரு வாரத்தில் நாலு நாட்களோ அல்லது தினந்தோறமோ அல்லது மாதத்தில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளோ அந்த வேதாத்திரிய தொண்டை விடாமல் தொடர்ந்து செய்யணும் அந்த வேதாத்திரிய தொண்டின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு கோடி மக்கள்ங்கிறாங்க இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம் ஒட்டு மொத்த மக்களுக்கும் இந்த ஆண்டு இந்த வேதாத்திரியம் பள்ளி கல்லூரிகளில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லையும் நம்முடைய வேதாத்திரிய பயிற்சி சென்று சேரணும் அதற்கு நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் இந்த ஜனவரி ஒன்று புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அன்று நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு அன்பர்களும் தினந்தோறும் வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் இந்த ஆண்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த வேதாத்திரிய அன்பர்களாக அன்பர்களை உருவாக்குவதற்கான ஒரு வாழ்த்தையும் காப்பையும் கொடுக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் மன்றங்களில் நம்முடைய அந்த தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் அந்த தொண்டின் மூலமாக தான் சாமிஜி எடுத்த பெரும் முயற்சி மூலமாக தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரியம் பரவி இருக்கு ஒவ்வொரு அன்பர்களுக்குள்ளும் நம் மகிழ்ச்சியும் இறைநிலையும் இந்த ஆண்டு முழுமையாக சொரூபமாக இருந்து இந்த பணியை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளம்புடன் வாழ்க்க வளம்புடன் வாழ்க்க வளம்புடன்